அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவ் அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நண்பர்கள் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு கைடன்ஸோட ஒரு கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இருந்தாலும் மீனிலேருந்து ரெகுலராக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். கண்டிஷன் கரெக்டாக இருக்கிறப்ப என்ட்ரி எடுங்க வித் ஸ்டாப் லாஸோட, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரூடாயில். இப்போ க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு நம்ம டெய்லியில் நம்ம செக் பண்ணுவோம். டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனு, அந்த ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா பையில் இருக்குது, ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங் பைன்னு நம்மளால் பார்க்க முடியறதில்ல. இப்போ அதில் இருந்துட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணு இண்டிகேட்டருமே பைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறனால நம்ம பைக்கு தான் ஒரு ஆப்ஷனாக பார்க்குறோம். இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் 9540 மேலே ஒரு பை சான்ஸ் கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 60 பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கராக இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம், ஆஃப்டர் 15 டேஸ் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆயிடணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு மைனஸில் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ என்ன சார் பண்ணலாம்னா, டெய்லியில் நம்மளுக்கு வந்து பை இருக்கிறப்ப இங்கே 15 மினிட்ஸில் பொறுத்தளவுக்கு செல் இருக்குது. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 15 டேஸ் ஃபுல்லாகவே ரேஞ்ச் பண்ணல தான் இருக்கும், சரிங்களா? அப்போ நம்ம என்னென்னா செல் சான்ஸ் கிடச்சா செல், பை கிடச்சா பை, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 120 பாயிண்ட் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. இதுக்கு கீழே நம்மளுக்கு செல் ஆகுமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லோ வந்து 9264, சரிங்களா? 9240 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு 3 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டாக ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஆக மொத்தம் மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடுறது நல்லது. 9170, அதுக்கடுத்து 9020 வரைக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது எதனால சார் டெய்லியில் வந்து பை இருக்குது, இப்போ நம்ம செல் பண்ணலாமானா நம்ம ஆஃப்டர் 15 டேஸ் நம்ம முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல் என்ட்ரி கிடைச்சாலும் செல் பண்ணலாம், ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் வித் ஸ்டாப் லாஸோட, சரிங்களா? அதே டைத்தில் பைக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக தான் எதிர்பார்க்கலாம். பைக் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 9340 மேலே ஒரு பை சான்ஸ் வேணால் எடுத்துக்கலாம் க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணுவோம். பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் வந்துருச்சு, சரிங்களா? நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம், மந்த் ஸ்டார்டிங்கில் 627 கீழே பிரேக் அவுட் ஆச்சுனாவே நம்ம செல்லுக்கு மாறிக்கிறோம். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 597, அதுக்கடுத்து 560, 540 வரைக்கும் போகும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 15 மினிட்ஸில் என்ன, நேற்று வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 to 50 thousand வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா கண்டிஷன்ஸ் எல்லாமே செல்லுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியுது. இப்போ சரி, இன்றைக்கி என்ன சார் பண்ணலாம்னா, இன்றைக்கி வந்து இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா நேற்று ஒரு நாள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு ஃபாலோ ஆயிடுச்சு, சரிங்களா? இதுக்கு கீழே செல் பண்ணோம்னா 540 கீழே பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே தான் நம்ம செல் பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து ஓவர் சோல்டு ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் சைடு வைஸில் ட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் தான் ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகும், சரிங்களா? அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரேஞ்ச் பவுண்டில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக கூட பார்க்குறோம். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி நாளைக்கு நல்ல ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம், தவறு இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர். கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்தளவுக்கு நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் வந்துருச்சு. சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு, ஏடிஎக்ஸ் ஸ்ட்ரென்த்து, எக்ஸ்டர்னரி செல்லிங் ஸ்ட்ரென்த்து. இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேப் அப்பில் 350 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. காரணம் என்னென்னா நேற்று இறங்கினதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக பார்க்குறோம், சரிங்களா? இன்றைக்கி என்ன சார் பண்ணலாம்னா செல்லுக்கு தான் வாய்ப்பு. 60,000 கீழே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் செல் பண்ணலாம். இல்லை சார், அதுக்கு மேலே ட்ரேட் ஆகுதுன்னா இன்றைக்கே ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணிடுங்க சில்வரை பொறுத்தளவுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு. கோல்டை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் வந்துருச்சு. சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இருக்கா, பைக்கு இல்லை செல்லுக்கு இல்லை. ஆனால் வந்து பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே வந்தனால நம்ம செல்லுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். இப்போ 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு நேற்று வந்து ஒரு நல்ல ஒரு செல் சான்ஸ் கிடையாது, 400-500 பாயிண்ட் வரைக்கும் இறங்கியிருக்கு. இன்றைக்கி என்ன சார் பண்ணலாம்னா செல்லுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம பார்க்குறோம். 50,270 கீழே செல் சான்ஸு. அப்படி செல் பண்ணுற டயத்தில் இப்போ 5 மினிட்ஸில் நம்மளுக்கு கண்டிஷன் எல்லாமே அப்ளை ஆகணும், சரிங்களா? இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல் பண்ண முடியாது. அப்போ கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ரேஞ்ச் பவுண்டில் அதிகமாக இருக்கிறதுக்கு பார்க்க முடியுது. இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் பண்ண வேணாம், க்ரூடாயில் வேணால் ஒரு செல் சான்ஸுக்கு நம்ம ஒரு வாய்ப்பை பார்க்கலாம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுங்கள், டெக்னிக்கல் கற்றுக்குங்க. தொடர்ச்சி நம்மளை ஃபாலோ பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நேற்று வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தால் மினிமம் ஒரு 40,000 வரைக்கும் நான் என்ஜியில் எடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, வாய்ப்புகள் கண்டிப்பாக அந்த வாரத்தில் கிடைக்கும். மீண்டும் மட்டும் இல்லை சந்திப்போம். வாழ்த்துக்கள், நன்றி.